நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நாம எகிப்து நாட்டு தலைநகரமான கெய்ரோவில் இருக்கும் தொன்மையான ஏழு அதிசயங்களில் ஒன்றான த கிரேட் பிரமிட் ஆஃப் கீசா என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படும் கீசா பிரமிடை சுற்றி பார்த்து கொண்டே அதன் சிறப்புகளையும் வரலாற்று தகவல்களையும் பார்க்க போறோம். எந்த ஒரு நாட்டிற்கும் இல்லாத வரலாற்று சிறப்புகள் எகிப்து நாட்டிற்கு மட்டும் உண்டு என்பதை நம்மால் மறுக்க முடியாது. அப்படிப்பட்ட எகிப்து நாடு ஒரு நாகரிகத்தின் தொட்டில் என்றும் பல நாகரிகங்களுக்கு முன்னோடி என்றும் கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 5000 ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கப்பட்ட இந்த நகரத்தில் இன்று அளவும் கம்பீரமாக கீசா பிரமிட் காட்சியளிக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு கட்டிடம் உலகில் எந்த பகுதியிலும் இல்லாதது எகிப்தியர்களின் கட்டிடக்கலை இன்று அளவும் எடுத்துக்காட்டாகவும் உள்ளது. அப்படிப்பட்ட இந்த எகிப்திய பிரமிடுகள் கட்டப்பட்டதின் முக்கியமான நோக்கம்னு பார்த்தீங்கன்னா, அன்றைய எகிப்தியர்கள் தங்களின் இறப்புக்கு பின்பு தங்களுக்கு ஒரு மறுவாழ்வு உண்டு என்பதை அதி தீவிரமாக நம்பினர். அதன் காரணமாக அன்றைய எகிப்தை ஆட்சி செய்த ஆட்சியாளர்கள் தங்களுக்கென்று சமாதிகளை உருவாக்கி கொண்டனர். அப்படிப்பட்ட ஒரு சமாதி தான் இந்த கீசா பிரமிட். குறிப்பிட்ட இந்த கீசா பகுதியில மொத்தம் 3 பிரமிடுகள் கட்டப்பட்டிருக்கு. அதில் ஒன்று அளவில் மிக பெரியதாகவும் இருக்கு. அந்த பெரிய பிரமிடில் தான் அன்றைய எகிப்தை ஆண்ட 4வது வம்சத்தை சேர்ந்த பாரோன் மன்னரான கூஃபுவின் சமாதி அமைக்கப்பட்டிருக்கு. இந்த பெரிய பிரமிடானது கிமு 2540 வாக்கில் கட்ட ஆரம்பிக்கப்பட்டு கிமு 2560 வாக்கில், அதாவது கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளில் கட்டி முடிக்கப்பட்டதாக ஆராய்ச்சியாளர்களால் நம்பப்படுகிறது. எகிப்தியர்களிடம் இந்த பிரமிடுகள் கட்டும் பழக்கமானது கிமு 2700 ஆண்டு வாக்கிலிருந்து தோராயமாக 1000 ஆண்டுகள், அதாவது கிமு 1700 ஆண்டு வரை பெருமளவில் எகிப்தில் பிரமிடுகளை கட்டியிருக்கின்றன. பெரும்பாலான பிரமிடுகள் நைல் நதிக்கு மேற்கு கரையோரமாக இருக்கும்படி அமைக்கப்பட்டிருக்கு. இதுவரை 135 பிரமிடுகள் எகிப்தில் பெரியதும் சிறியதுமாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. பெரும்பாலான பிரமிடுகள் எகிப்தின் தலைநகரமான கெய்ரோவுக்கு அருகிலேயே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. பெரும்பாலான இந்த பிரமிடுகள் எகிப்தை ஆண்ட ஃபேரோ என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படும் பார்வோன் மன்னர்களுக்காகவும் அவர்கள் குடும்ப உறுப்பினர்களுக்காகவும் அவர்கள் ஆட்சியில் இருந்த நீதியரசர்களுக்காகவும் கட்டப்பட்டது. இந்த எகிப்தை ஆண்ட மன்னர்களை பார்வோன் மன்னர்கள் என்று அழைப்பதற்கான காரணம் என்னவென்று பார்த்தோம் என்றால், பண்டைய எகிப்து தேசம் இன்றிலிருந்து 5100 ஆண்டுகளுக்கு முன்பு நார்மர் என்பவர் கீழெகிப்து மற்றும் மேலெகிப்து என்று இருந்த தேசங்களை ஒன்றிணைத்து எகிப்து தேசம் என்று நிறுவி அதன் முதலாம் மன்னராக முடிசூடுகிறார். இந்த நார்மர் வம்சத்தை முதலாம் எகிப்து ராஜவம்சம் என்றும் ஆராய்ச்சியாளர்கள் அழைக்கின்றனர். இந்த முதலாம் ராஜவம்சம் தொட்டு கிட்டத்தட்ட 30 ராஜவம்சங்கள் எகிப்து நாட்டை ஆட்சி செய்திருக்கின்றன. தோராயமாக 3000 ஆண்டுகள், அதாவது கிமு 3100 ஆண்டு முதல் கிமு 30 வரை எகிப்து நாட்டை இந்த ராஜவம்சங்கள் ஆட்சி செய்திருக்கின்றன. இதில் குறிப்பிடப்படும்படி 18 ராஜவம்சம் ஆட்சி செய்யும் பொழுது மன்னர்களுக்கு சிறப்பு பெயராக பாரோன் மன்னர்கள் என்று அழைத்திருக்கின்றனர். அதன் தொட்டு 30 ராஜவம்சத்தின் மன்னர்களையும் பாரோன் மன்னர்கள் என்றே வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகின்றனர். இங்கு 30வது ராஜவம்சம் ஆட்சி செய்யும் பொழுது பாரசீக நாட்டை சேர்ந்தவர்கள் எகிப்து நாட்டை கைப்பற்றுகின்றனர். அந்த பாரசீக மன்னர்களையும் பாரோன் மன்னர்கள் என்றே வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகின்றனர். இதன் பிறகு மாசிடோனியா மாவீரன் அலெக்சாண்டர் அவர்கள் எகிப்து நாட்டை பாரசீகத்திடமிருந்து கைப்பற்றுகிறார். எகிப்து நாட்டை கைப்பற்றிய பிறகு தனது நண்பரும் படைத்தளபதியுமான தலாமி அவர்களை மன்னராக பொறுப்பேற்கவும் செய்கிறார். இந்த மாசிடோனியாவை சேர்ந்த தலாமி வம்சமானது கிமு 30 வரை எகிப்து நாட்டை ஆட்சி செய்கின்றனர். இவர்களையும் பாரோன் மன்னர்கள் என்றே வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகின்றனர். இதில் கடைசி பாரோனாக ஆட்சி செய்தது 7ஆம் கிளியோபாட்ரா. இவர் உலக புகழ் பெற்ற ரோமன் நாட்டை சேர்ந்த ஜூலியஸ் சீசரின் காதலியாக இருந்து எகிப்து நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருந்தார். சீசர் இறந்த பிறகு அவரின் நண்பர் மார்க் ஆண்டனியை காதலித்து எகிப்து நாட்டை அவருடன் சேர்ந்து ஆட்சி செய்து கொண்டிருந்தார். ஒரு கட்டத்தில் ரோம சாம்ராஜ்யத்தின் எம்பரர் ஆக இருந்த ஆக்டோவியன் மார்க் ஆண்டனியையும் கிளியோபாட்ராவையும் கொன்று எகிப்து நாட்டை கைப்பற்றுகிறார். அத்துடன் பாரோன் மன்னர்களின் சாம்ராஜ்யம் எகிப்தில் முடிவு பெறுகிறது. இந்த எகிப்திய மன்னர்கள் தங்களை பாரோன் மன்னன் என்று அழைக்கப்படும் பொழுது தங்களை ஒரு சக்தி வாய்ந்தவராகவும் கடவுளின் அவதாரமாகவே கருதப்பட்டனர். இவர்களே பல ராஜ்யங்களில் மன்னர்கள் தங்களுக்கென்று சிறப்பு பெயர் வைத்து அழைத்ததற்கு முன்னோடியாக இருந்தனர் என்று கூட சொல்லலாம்.
குறிப்பாக அன்றைய கான்ஸ்டான்டினோபல், இன்றைய துருக்கி நாட்டு தலைநகரமான இஸ்தான்புலை தலைமையிடமாக கொண்டு ஆட்சி செய்த ஒட்டாமான் பரம்பரையைச் சேர்ந்த மன்னர்களை சொல்லலாம். அவர்கள் சுல்தான் என்ற சிறப்பு பெயருடன் அழைக்கப்பட்டனர். அதே போல மங்கோலிய தேசத்தை சேர்ந்த செங்கிஸ்கான் வழிமரபினரும் கான் என்ற சிறப்பு பெயருடனே அழைக்கப்பட்டனர். இது போன்ற சிறப்பு பெயர்கள் உருவாவதற்கு பாரோன் மன்னர்களே முன்னோடிகளாக இருந்தனர் என்பதை நம்மால் மறுக்க முடியாது. இது போன்ற சிறப்பு பெயர்களுடன் வாழ்ந்த எகிப்திய மன்னர்கள் தங்கள் அரண்மனை வாழ்க்கை போன்றே தங்கள் இறப்பிற்கு பின்பும் இருக்க வேண்டும் என்ற நோக்கில் தாங்கள் அரண்மனையில் பயன்படுத்திய அனைத்து பொருட்களையும் உடன் தங்கள் மனைவிமார்கள், பணியாளர்கள், பாதுகாவலர்கள் என அனைவரையும் கொண்டே இவர்கள் அடக்கம் செய்யப்பட்டனர். இதில் பெரும்பாலான பாரோன் மன்னர்கள் பிரமிட் வடிவிலான கட்டிடத்திலேயே அடக்கம் செய்யப்பட்டனர். இவர்களை அடக்கம் செய்வதற்கு முன்பாக மம்மியாக மாற்றுகின்றனர். இவர்கள் உடல்களில் இருந்து இதயத்தை தவிர மற்ற அனைத்து உறுப்புகளையும் வெளியே எடுத்துவிட்டு கிட்டத்தட்ட ஒரு 40 நாட்களில் உலர் நிலைக்கு கொண்டு வந்து அதன் பிறகே இவர்களை அடக்கம் செய்கின்றனர். அப்படி மம்மியாக மாற்றப்பட்டு குஃபு என்னும் பாரோன் மன்னர் தான் நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த கீசா பிரமிடில் அடக்கம் செய்யப்பட்டார். இந்த பிரமிடில் அடக்கம் செய்யப்பட்டிருந்த குஃபு மன்னரின் மம்மியானது இன்றளவும் கிடைக்கவில்லை. திருடர்களால் திருடப்பட்டிருக்கும் என்று ஆராய்ச்சியாளர்கள் நம்புகின்றனர். கிபி 820 சமயத்தில் கலிப் அல் மாமூவின் ஆட்சியில் திருடர்களால் உடைக்கப்பட்டு உள்ளே செல்வதற்கு உருவாக்கப்பட்ட வழிபாதை தான் இன்று சுற்றுலா பயணிகள் செல்லும் முக்கிய பாதையாக கீசா பிரமிடில் இருக்கிறது. இந்த பாதையானது தரையிலிருந்து 56 அடி உயரத்தில் உள்ளது. தற்போது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கும் இந்த பாதை தான் பிரமிடிற்குள் செல்லும் பாதை. பிரமிடின் கீழ் நோக்கி செல்லும் இந்த பாதை மன்னர், மகாராணி, அவர் பணியாளர்கள் அடக்கம் செய்யப்பட்ட பகுதியை நோக்கி செல்லுகிறது. அதை தாண்டியுள்ள பகுதிகளை இன்றளவும் கடக்க முடியாமல் ஆராய்ச்சியாளர்களின் ஆராய்ச்சி தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. மேற்கொள்ளப்பட்ட ஆராய்ச்சிகளில் இந்த பிரமிடில் கிடைத்த சில பொருட்கள் மற்றும் இணைய பிரமிடுகள் மற்றும் மன்னர்களின் சமாதிகளில் கிடைத்த பொருட்கள் மற்றும் மம்மிகளை கொண்டு எகிப்து தலைநகரமான கெய்ரோவில் ஒரு மியூசியம் அமைத்து இந்த பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் இந்த பிரமிட் இருக்கும் பகுதியை சுற்றி பார்ப்பதற்கு $10 கட்டணமும் பிரமிட் உள்ளே சென்று பார்ப்பதற்கு $20 கட்டணமும் வசூலிக்கப்படுகிறது. இந்த பிரமிட் இருக்கும் பகுதியானது பரந்து விரிந்த பகுதியாக இருப்பதால் இங்கு குதிரை வண்டி மற்றும் ஒட்டகங்களை பயன்படுத்தியும் சுற்றுலா பயணிகள் பிரமிட் இருக்கும் பகுதியை சுற்றி பார்க்கின்றனர். தோராயமாக ஒட்டகம் மற்றும் குதிரை வண்டிக்காரர்கள் $20-25 கட்டணமாக வசூலிக்கின்றனர். இந்த பிரமிட் இருக்கும் பகுதியை சுற்றி பார்ப்பதற்கு தோராயமாக 2-3 மணி நேரம் தேவைப்படும். இந்த பிரமிடை சுற்றி பார்த்த பின் இந்த பிரமிடை தூரத்திலிருந்து ரசிப்பதற்கென்று ஒரு வியூ பாயிண்ட் அமைக்கப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட அது ஒரு 1-1.5 கிலோமீட்டர் பயணம் செய்து அந்த வியூ பாயிண்டிற்கு சென்று 3 பிரமிடையும் ஒரே சமயத்தில் பார்க்கும் வண்ணம் அந்த வியூ பாயிண்ட் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் ஸ்பிங்ஸ் என்று சொல்லப்படும் மனித தலையும் செம்மறியாட்டின் உடம்பும் கொண்ட ஒரு மிகப்பெரிய சிற்பம் இங்கு காணப்படுகிறது. இந்த சிற்பமும் பாரோன் மன்னர்களின் ஆட்சியில் உருவாக்கப்பட்டது என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். இந்த 3 பகுதிகளையும் சுற்றி பார்ப்பதற்கு நம்மிடம் ஒரு வாகனம் இருந்தால் மட்டுமே 2-3 மணி நேரத்தில் நம்மால் சுற்றி பார்க்க முடியும். கீசா பிரமிடின் அடித்தள பரப்பளவு என்று பார்த்தோம் என்றால் 13.5 ஏக்கர், அதாவது 566,000 ஸ்கொயர் ஃபீட் பரப்பளவு கொண்டது. இதன் உயரம் 481 அடி. நம்ம ஊர் சென்னை எல்ஐசி பில்டிங் போன்று 2.5 மடங்கு உயரமும் தஞ்சை பெரிய கோவில் போன்று 2 அல்லது 2.5 மடங்கு உயரமும் இந்த கீசா பிரமிட் கொண்டுள்ளது. இந்த கீசா பிரமிடை கட்டுவதற்கு மொத்தம் 23 லட்சம் கற்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஒவ்வொரு கல்லும் 2-9 டன் எடை கொண்டுள்ளது. மேலும் இந்த கற்களின் எண்ணிக்கையை வைத்து இன்று அமெரிக்காவில் உள்ள எம்பையர் ஸ்டேட் கட்டிடம் போன்று 30 கட்டிடங்கள் கட்ட முடியும் என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். மேலும் இந்த கீசா பிரமிடை ஒரு புதிதான வரைகணிதம், அதாவது ஹெர்மெட்டிக் ஜியோமெட்ரிக் என்ற முறையில் கட்டப்பட்டதாகவும் அந்த ஜியோமெட்ரிக் முறையை மாவீரன் அலெக்சாண்டர் எகிப்தை கைப்பற்றிய பொழுது இவர்களிடமிருந்து கைப்பற்றி அலெக்சாண்ட்ரியா என்ற நகரத்தை உருவாக்கியதாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் இந்த கீசா பிரமிடை கட்டுவதற்கு இவ்வளவு கற்களும் எங்கிருந்து கொண்டு வந்தனர் என்று இன்றளவும் மர்மமாகவே உள்ளது. அதன் காரணத்தால் இந்த பிரமிடை மனிதர்களால் கட்டப்படவில்லை, ஏலியன்ஸ் என்று சொல்லப்படும் வேற்று கிரகவாசிகளால் கட்டப்பட்டது என்று கூறுகின்றனர். மேலும் இந்த கூற்று உண்மையாக இருக்கலாம் என்று ரஷ்ய விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். தற்பொழுது கீசாவில் உள்ள பிரமிட் மற்றும் ஸ்பிங்ஸ் உருவ சிலை போன்று செவ்வாய் கிரகத்திலும் காணப்படுவதாகவும் அதனால் செவ்வாய் கிரகத்தில் இருக்கும் பிரமிடுக்கும் எகிப்தில் உள்ள பிரமிடுக்கும் நீண்ட தொடர்பு இருக்கலாம் என்று கருதுகின்றனர். மேலும் நிலவிலிருந்தும் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் இருந்தும் பூமியை பார்க்கும் பொழுது சீன பெருஞ்சுவர் தெரிவது போன்று பிரமிடும் தெளிவாக தெரிவதாக விண்வெளி வீரர்கள் கூறுகின்றனர். இந்த கீசா பிரமிட் குஃபு என்னும் பாரோன் மன்னனை அடக்கம் செய்வதற்கு கட்டப்பட்டது என்று கூறப்பட்டாலும் உண்மையாகவே இந்த பிரமிட் எதற்கு கட்டப்பட்டது என்று இன்றளவும் புரியாத புதிராகவே உள்ளது. குறிப்பாக இந்த கீசா பிரமிட் ஒரு மறைக்கப்பட்ட வரலாறு என்பது நம்மால் மறுக்கவே முடியாது.
இதுவரை கீசா பிரமிடுடைய சிறப்புகளையும் வரலாற்று தகவல்களையும் மற்றும் எங்கள் பயண அனுபவங்களையும் பற்றி பார்த்தோம். வாய்ப்பு கிடைச்சா ஒவ்வொருத்தரும் பிரமிடை போய் சுற்றி பாருங்க. மேலும் எகிப்து நாட்டில் உள்ள பிரமிடுகளில் இருந்து கிடைத்த பொருட்கள் மற்றும் பாரோன் மன்னர்களின் மம்மிகள் வீடியோ வடிவில் அடுத்தடுத்து நமது சேனலில் பதிவேற்றம் செய்யப்படும். அதுவரைக்கு உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.